இன்றைய அருடிச் முதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி கல்வன்கொள் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு என்னையாடும் பிரான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலறு கொண்டிட்டு பல்லாண்டு பாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி கள்வன் கொல் பதிகத்தின் இரண்டாம் பாசுரம் பண்டிவன் நாயன் படிரன் புகுந்து என் மகள் தன் தொண்டயம் செங்கணிவாய் நுகர்ந்தானயுகந்து அவன் பின் கண்டயொண் கண்மிடிரா கிடிபோல் மிளற்றி நடந்து பண்டமர் கானல் மல்கும் பஜலாலி புகுவர் கொலோ பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அயலகத்து பெண்ணே கேளாய் இளமைப் பருவத்தினனான இவன் முன்பெல்லாம் திருவாய்ப்பாடியில் வெண்ணையோடு பெண்களின் இதயங்களைத் திருடும் இடையனாய் தீங்குகள் பல செய்பவனாக இருந்தான் இன்றோ என் வீட்டில் நான் காணும்படியாக நுழைந்து என்னுடைய மகனின் கோவைப்பழம் போன்று சிவந்த வாய் இதழ்களின் அமுதத்தைப் பருகினான் அவனை என் பெண் விரும்பிக் கொண்டு தன்னுடைய கண்டை மீன் போன்ற அழகான கண்கள் அகன்று ஒடியினை வீசிட போன்று சிற்சில வார்த்தைகளை பேசிக்கொண்டு அவனுடன் சேர்ந்து நடந்து போய் அவ்விருவருமாக வண்டுகள் நிறைந்த சுடர் சோலைகள் சூழ்ந்த வயலாலியில் சென்று சேர்ந்து விட்டார்களோ என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கர் திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர் பாஸ்ரீனிவாசராகவன் திருயெள்